மணிரத்னம் இயக்கத்துல வெளியான அஞ்சலி படத்துல பேபி ஷாம்லியா நடிச்சிருந்தவங்க இப்போ குமாரி ஷாம்லியா நடிக்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபீல்டுக்குள்ள வராங்க அப்படின்னோனையுமே ஐயோ அந்த வயசுலயே அப்படி நடிச்சவங்க இப்போ எப்படி நடிக்க போறாங்களோ, இவங்க ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா செம காம்படிஷன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் பயங்கர பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்படி பரபரப்பா பேசப்பட்டதுக்கும் இவங்க என்ட்ரி கொடுத்ததுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாம இருக்கு. வீர சிவாஜி படத்துல விக்ரம் பிரபு கூட ஜோடியா அறிமுகமாகி இருக்காங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான கேரக்டர், ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கதாபாத்திரம், அப்படியே ஆக்டிங்கை வெளிப்படுத்துற கதாபாத்திரம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு கதாபாத்திரம். அண்ட் இவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் நடிக்கும் போது எனக்கு அப்பா டைரக்டர் இவங்க எல்லாருமே நடிப்பு சொல்லி கொடுத்தாங்க, அப்போ கேமரா அப்படின்ற ஃபியர்லாம் எதுவுமே இல்லாமல் நடித்தேன், ஆனால் இப்போ வந்து கேமரா முன்னாடி நிற்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்குது, கூட அப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இதே மாதிரி அஜித் கூட நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கும், அஜித் எனக்கு அண்ணா மாதிரி எப்படி நான் போய் அவங்க கூட நடிக்க முடியும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட படங்களை நடிக்கிறதுக்கு முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அஜித் அவர்கள் நிறைய படங்களை பற்றி வீட்டில் பேச மாட்டார், எப்பயாவது ஒரு சில சமயங்களில் தான் நாங்கள் படத்தை பற்றி பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.